வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி 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 வேலண்டைன்ஸ் டே. ஓகேயா? இன்னைக்கு கப்பல்ஸ் எல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமா இருப்பீங்க. அட் த சேம் டைம் உங்களில் சில சிங்கிள் பசங்க செம கடுப்பாகவும் இருப்பீங்க. ஓகேயா? ஆனால் கப்பல்ஸ்க்கு வேண்டி நான் இந்த வீடியோ பண்றேங்க. அதே சமயத்தில் கப்பல்ஸ் எல்லாருக்கிட்டையும் எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. உங்களில் எத்தனை பேர் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கீங்களா, இல்லை மித்த நாள்லையும் சந்தோஷமா இருக்கீங்களா? லவ்ங்கிறது இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டியில் உலகத்தில் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு அது மாடர்னாக ஆயிருச்சோ அந்த அளவுக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ரொம்ப பேர் அதை பற்றி யோசிக்கிறது இல்லைங்க. இதனால தான் நான் உங்களுக்காக வேண்டி 10 அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லவ் மேலே இருக்கிற பெர்செப்ஷன் சுத்தமாக இதுக்கப்புறம் மாறிடலாம், மாறாமையும் போகலாம். ஆனால் மாறணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஓகே? இதனால தான் இந்த மாதிரி ஒரு சீரீஸை நான் ஆரம்பிச்சிருக்கேன். வெல்கம் டு க்ரோ அப் மை சன்ஸ். ஃபேக்ட் நம்பர் 1. என்ன தான் உங்களில் சில பேர் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்டா அப்படின்னு சொல்கிற ஒரு கலாச்சாரத்துலேருந்து வந்திருந்தா கூட, இன்றைய சொசைட்டியில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டு நாட் எவர் கெட் மேட். நீங்கள் கோவப்படுறதுனால ஒரு விஷயத்தை உங்களோட பார்ட்னர்கிட்ட உங்களால் கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியாது. நீங்கள் இமோஷனலாக ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த பார்ட்னருக்கு நீங்கள் அவங்களை த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரலாம். இதனால் அவங்க தன்னைத்தானே டிஃபைன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க முடியாது, ரைட்டா? ஸோ தயவு செஞ்சு கோவப்படுறதை நிப்பாட்டிங்க, கோவப்படாமே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்காக யோசிங்க, ஸ்மார்ட்டாக யோசிங்க. நீங்கள் சொல்லணுங்கிற விஷயத்த தயவு செஞ்சு தெளிவாக உங்களோட பார்ட்னருக்கு வித் கேர் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஓகே? ஃபேக்ட் நம்பர் 2. ஏன்னா தான் லவ்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருந்தாலும் அதுலேயும் சில மேஜிக்ஸ்லாம் இருக்குங்க. அப்படி இன்னைக்கு உங்ககிட்ட எந்த ஒரு மேஜிக் பற்றி நான் சொல்ல போகிறேன் தெரியுமா? நீங்களும் உங்களோட பார்ட்னரும் ரீசெண்டாக கண்டிப்பாக ஒரு டேட் போயிருப்பீங்க. அப்படி டேட் போகிறப்போ நீங்களும் உங்களோட பார்ட்னரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, ரொமான்டிக்காக இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் மூமெண்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் உங்களோட ஹார்ட் பீட்டும் உங்களோட பார்ட்னரோட ஹார்ட் பீட்டும் ஒன்றா சிங்க்ரனைஸ் ஆகுமாங்க. அதாவது உங்களோட இதய துடிப்பும் உங்கள் பார்ட்னரோட இதய துடிப்பும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா துடிக்கும்ன்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான விஷயம். அண்ட் இதை நான் ஏன் மேஜிக்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இந்த ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ளே யாருக்கும் நடக்காதுன்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்கும் நடக்காதுன்றாங்க. இட் வில் ஒன்லி ஹேப்பன் பிட்வீன் கப்பிள்ஸ். ஸோ பாருங்கள், லவ்ங்கிறது ஒரு மேஜிக் தானே. ஃபேக்ட் நம்பர் 3. உங்களில் பல பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னாலே பிரச்சனை தான், தலைவலி தான், அது எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதை பற்றி ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்போதுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எப்போதுமே அடிக்கடி மீட்டப் பண்ணிக்க முடியாதனால த பார்ட்னரை அடிக்கடி பார்த்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே அவங்க அடிக்கடி எப்பிக்காச்சும் ஒரு வாட்டி மீட் பண்ணிக்கிறப்போ அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு முக்கியமான காரணம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ரீசன் 2. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பெயின் வரும். ஆனால் அவங்களுக்குள்ளார மீட்டப் பண்ணி அந்த பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணிக்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு மனிதன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறானோ அவன் அந்த பெயின் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இதனால் லைஃப்பில் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் நிறையா வரும், பொறுமைங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கும். எந்த ஒரு கப்புள்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் சமாளித்து வந்துட்டாங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறோங்கிறது இந்த ரீசர்ச்சோட ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஆர் கோயிங் டு மேக் அ சக்ஸஸ். ஃபேக்ட் நம்பர் 4. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பொண்ணுங்களை பற்றி இல்லை, ஆணுங்களை பற்றி. ஆனால் இதை கேட்டுட்டு தயவு செஞ்சு யாரும் அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுறாதீங்க. அதாவது என்ன சொல்ல போகிறேன்னா, இயற்கையாகவே ஒரு ஆண் ஒரு பொண்ணு வேணும்னு டிசைட் பண்ண 4 seconds தான் எடுத்துக்குவானா, அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பொண்ணு வேணான்னு முடிவு பண்ணுறதுக்கு 8 seconds எடுத்துக்குவானா. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஆணோட டிசிஷன் மேக்கிங் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படி தான் வேலை செய்யுமாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்ட். அதே சமயத்தில் பொண்ணுங்களை பார்த்தோம்னாக்கா, லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சாங்கன்னா அது ஷாப்பிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் அவங்க லைஃப்பில் அவங்க வேணும்னு நினைக்கலாம். ஒரு விஷயம் வேணும் வேணான்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஆணை விட அளவுக்கு அதிகமாகவே டைம் எடுத்துக்குவாங்க, பிகாஸ் இது பொண்ணுங்களோட நேச்சர். ஸோ சட்டுன்னு டிசைட் பண்ணுறதுனால ஆம்பளைங்க அலட்சியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, லேட்டாக டிசிஷன் மேக் பண்ணுறதுனால பொண்ணுங்க சீரியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. இது எல்லாமே பார்ட் ஆஃப் நேச்சர் ப்ரொசஸ் தான். ஃபேக்ட் நம்பர் 5.
பல வருஷமாக காதலுக்கும் காமத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் அது சம்மந்தப்பட்டமாக தான். நம்ம சாப்பிட்றப்பவும் சரி, தூங்குறப்பவும் சரி, இந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம ஈடுபடுறப்போ நம்ம பிரெயினில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் தான் கெமிக்கல் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ரீசெண்டாக ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு காதல்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம பிரெயினில் வேறு ஒரு இடத்துல சிக்னல் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, அதே மாதிரி காமம்னு ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு இடத்துலேருந்து தான் சிக்னல் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, காதலும் காமமும் ஒன்று இல்லை, இது ரெண்டும் வேறு வேறு இமோஷன்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களில் பல பேருக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் சில பேருக்கு இன்ஃபேச்சுவேஷனுக்கும் லவ்வுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாதனால தான். ஸோ ஒன் மோர் திங் கைஸ், இப்படி ஒரு விஷயம் இருக்கிறனால தான் காதலை நம்ம தாய்கிட்ட வெளிப்படுத்துகிறப்போ நமக்கு காமம்னு ஒரு உணர்ச்சி வருது இல்லை, அதே காதலை நம்மளோட பார்ட்னர்கிட்ட வெளிப்படுத்துகிறப்போ நமக்கு லஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் வருது. ஸோ லஸ்ட்டுங்கிறது நத்திங் ரிலேட்டட் டு லவ், இட் இஸ் பியூர்லி அ பயாலஜிக்கல் நீட். ஃபேக்ட் நம்பர் 6, நம்மளில் நிறையா பேர் சினிமா பார்த்துருப்போம். அந்த சினிமாவில் நிறைய வாட்டி ஒரு பெண் வந்து அவங்களோட பார்ட்னர்கிட்ட எனக்கு காசு பணம் எதுவும் தேவையில்லை, உன்னோட அன்பு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் வேக் அப் கைஸ், ரியாலிட்டியில் அப்படி இல்லை. மணி மேட்டர்ஸ், காசுன்னு ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு பையனை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்போடு மட்டும் அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிடாதுங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும். அப்போ பணம் தேவை. கல்யாணம் பண்ணோன்னே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம், அதுக்கும் பணம் தேவை. ஸோ அதுக்கப்புறம் லைஃபை நடத்தணும், டெய்லி சர்வைவ் பண்ணணும். காசு எப்போதுமே நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ காசுங்கிற ஒரு விஷயம் இன் ஜெனரலாகவே மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க, அது இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஸோ நீங்கள் லவ்வும் பண்ணுங்கள், அதே சமயத்தில் காசுன்னு ஒரு விஷயத்துக்கு உங்களோட பார்ட்னர் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்கரேஜும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பணம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஃபேக்ட் நம்பர் 7, ஓகே கைஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்பவே ஃபன்னியான ஒரு விஷயம். உங்களில் பல பசங்களுக்கு க்ரஷ்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்கள் க்ரஷ்க்கு நீங்கள் எப்போதும் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, கால் மேலே கால் பண்ணியிருப்பீங்க, ஹையாட் மேலே ஹையாட் போட்டிருப்பீங்க, ஆனால் ரிப்ளைன்னு ஒரு விஷயம் வந்திருக்காது. அதை பற்றி தாங்க ரீசர்ச் இப்போ என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பொண்ணுக்கு நீங்கள் மெசேஜோ இல்லை காலோ அனுப்பி அவங்க உங்களுக்கு 3-4 days ரிப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு இன்னும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலன்னு அர்த்தம். ஸோ கீப் ட்ரைங் கைஸ். அதே சமயத்தில் எந்த ஒரு பொண்ணு 5-6 days ஆகியும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, நீங்கள் மெசேஜ் அனுப்பியுமே உங்களை அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பொண்ணுங்களை விட்டுருங்க, கடலில் மீன் நிறையா இருக்குது. ஸோ கீப் ட்ரைங். உங்களுக்கு பார்ட்னர் வேணும்னு தயவு செஞ்சு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ணை தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் ட்ரை அனதர் கேர்ள். ஃபேக்ட் நம்பர் 8, உங்களில் பல கப்புள்ஸுக்கு ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று வரும், சண்டைன்னு ஒன்று வரும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சண்டைன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதையே இல்லைன்னே சொல்லலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சண்டை என்னென்னா, நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட வந்து நான் உனக்காண்டி நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் உனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறதும், இல்லை நீங்கள் அதே விஷயத்தை உங்கள் பார்ட்னரை பார்த்து சொல்கிறதும், இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குங்க. இதுக்கு ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் அவாய்ட் திஸ் ப்ராப்ளம் பை சேயிங் அ சிம்பிள் தேங்க்ஸ். ஆமாங்க, சாதாரண தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறனால இந்த பிரச்சனையை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்க உங்களுக்காண்டி பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ணின உடனே அவங்களுக்கு தேங்க்ஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய அப்ரிசியேஷனாக இருக்கும். தயவு செஞ்சு இனிமே தேங்க்யூ சொல்ல பழகிக்கங்க. ஃபேக்ட் நம்பர் 9, இது பசங்களுக்கான ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. நம்மளில் பல பசங்க இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம், ஏன்டா அவன் இவ்வளோ சுமாராக இருந்தோம் அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்க, இவன் இவ்வளோ சுமாராக இருந்தோம் இவனுக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்க அப்படின்னு. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுங்க, ஒரு பையன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் அழகாக இல்லைங்கிறது மேட்ரே இல்லையாங்க. ரீசர்ச் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பாடி லாங்குவேஜ். ஒரு பையனுக்கு அவனோட பாடி லாங்குவேஜ் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு எதிரில் உள்ள ஒரு பொண் கம்மியான டைம் தான் எடுத்துக்குவாங்களாம் யோசிக்கிறதுக்கு அந்த பையன் நல்லவனா கெட்டவனா அப்படி. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, பாடி லாங்குவேஜ்ங்கிறது கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் இட் பிளேஸ் அ பிக் ரோல். பாடி லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க. இந்த பாடி லாங்குவேஜை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், எப்படி நம்ம பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது கூகுளில், அதெல்லாம் போய் பாருங்கள். நான் உங்களை கம்ப்ளீட்டாக மாற்ற சொல்ல, பட் கேன் டியூன் அப் அ லிட்டில் பீட். ஸோ அது பல காரணத்தில் ஒரு காரணமாக இருக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் வாய்ப்பு வர்றதுக்கு. ஃபேக்ட் 10 கைஸ், ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்,
இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான். என்ன தான் லைஃப் இப்போ ரொம்ப மாடர்ன் ஆகிட்டாலும், டெக்னாலஜி நிறையா வந்துட்டாலும், மீட்டிங் டேட்டிங் இந்த ஆப்லாம் நிறையா வந்துட்டாலுங்க, ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஆளை மீட் பண்ணி அவங்கள நேரில் பார்க்காமே ஆன்லைன்லேயே நீங்கள் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை பீல் பண்ணி அதை கல்யாணம் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இது ரிசர்ச் மட்டும் இல்லைங்க, நம்மளோட நாட்டில் 10 to 2 பேருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக நடக்குது. நான் வந்து இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, பிகாஸ் அட் த சேம் டைம் ஆன்லைன்லேயே லவ் பண்ணி ஆன்லைன்லேயே மேரேஜ் வரைக்கும் போன சில கப்புள்ஸோட இன்ஸ்பைரிங் ஸ்டாரிஸும் நம்ம படிச்சிருக்கோம். பட் இட் ஓன்ட் ஒர்க் அவுட் மோஸ்ட் ஆஃப் த டைம், பிகாஸ் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கேரக்டரில் இருக்க கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அவங்க கூட பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு மீட் அப் அரேஞ்ச் பண்ணுங்கள், கெட் டு நோ தெம் பெட்டர், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள். பிகாஸ் லைஃப்பில் ஆன்லைனை விட நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பிளைண்ட்லியாக ஃபாலோ இன் லவ் பண்ணிடாதீங்க. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். This is the end of Grow Up My Son. Hey guys, இன்றைக்கி நம்ம எல்லா ஃபேக்டையும் பார்த்துட்டோம். ஐ ஹோப் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்கும், இதுக்கு மேலே லவ்ல நீங்கள் வச்சுருக்கிற பெர்செப்ஷனை கொஞ்சம் மாற்றும் அப்படின்ட்டுன்னு. இப்போ உள்ள டைமுக்கு நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீடம்னு ஒரு விஷயம் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் தப்பாக டிசிஷன் எடுத்திங்கன்னா லைஃப்பில் அந்த ஃப்ரீடம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அகெயின், திங்க் ஸ்மார்ட், நல்ல விஷயத்தை பாருங்கள், நல்ல விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கெட் வெல், கெட் பெட்டர். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே காய்ஸ்.